அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சில நாட்களுக்கு முன்பு வீடு பற்றி பேசியிருந்தேன் சொந்த வீடு பற்றி பேசியிருந்தேன் அதிலிருந்து பல்வேறு கேள்விகள் வழக்கத்துக்கு மாறாக அதிக எண்ணிக்கை வந்து கொண்டே இருக்கின்றன அதை தெளிவுபடுத்தி கண்டிப்பாக நான் சொல்லித்தான் தீர வேண்டும் அந்த அளவுக்கு அந்த கடிதங்களில் பேச்சுகளில் பெரும் ஆதங்கமே துணிக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வீட்டினங்கள் காலி செய்ய வேண்டும் வண்டி பிடிக்க வேண்டும் சாமானை ஏற்ற வேண்டும் இறக்க வேண்டும் அடுத்த வருடம் வருஷம் இன்னொரு இடம் எங்களால் முடியவில்லை என்று அழுகை ஒரு பக்கம் அவர்களுக்கு தெளிவான ஒரு பதிலை இப்பொழுது நான் சொல்கிறேன் சொந்த வீடு அமைவது என்பது சாஸ்திரப்படி ஒரு பெரிய விஷயமே இல்லை சாதாரண விஷயம்தான் அநேகருக்கு சொந்த வீடு பாக்கியத்தை காட்டுகிறது ஜாதகம் அவர்களது கடும் முயற்சி தேவை நல்ல திசை நடக்க வேண்டும் அது அதிமுக்கியம் யார் யாருக்கு சொந்த வீடு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நாலாம் வீடு லக்கணத்திலிருந்து நாலாம் வீடு சுபர் வீடாக இருந்து எது சுபர் வீடு ரிஷபம் மிதுனம் வளர்பிறை சந்திரன் என்று சொன்னால் கடகம் கன்னி தனுசு துலாம் மீனம் இவையெல்லாம் சுபர் வீடுகள் இந்த சுபர் வீடுகள் நான்காம் வீடாக லக்கணத்திலிருந்து நான்காம் வீடாக இருந்து பாவர்கள் பார்க்காமல் இருந்தால் அவருக்கு நல்ல திசை நடக்கும்போது அவர் முயற்சி செய்தால் வீடு உண்டு அடுத்து நான்காம் வீட்டில் சுபர் இருந்து அந்த சுபர் ஏறிய நட்சத்திரம் மறைவு பெறாமல் இருந்தால் சுபர் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் இல்லாமல் இருந்தால் அவருக்கு சொந்த வீடு பாக்கியம் உண்டு ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் நான்காம் வீட்டிலிருந்து பாவர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் உண்டு சொந்த வீடு உண்டு நாலாம் வீட்டை குரு பார்த்து வேறு எந்த பாவ கிரகங்களும் பார்க்காமல் இருந்தால் சொந்த வீடு உண்டு ஆக சொந்த வீடு அமைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன பல முறைகள் இருக்கின்றன அது அநேகருக்கு வரும் இதில் முக்கியமான விஷயம் என்ன திசை நல்ல திசையாக வர வேண்டும் மற்றும் என்ன இவர்களது முயற்சி வேண்டும் இப்படி இருந்தால் இவர் முயற்சியும் செய்தால் நிச்சயமாக நல்ல வீடு கிடைக்கும் சொந்த வீடு கிடைக்கும் கட்டுவார் இதை கட்டுவார் என்று சொன்னால் தானே இடம் வாங்கி கட்டுவது அதுவும் அடங்கும் அப்பார்ட்மெண்ட் என்று சொல்வார்களே அடுக்குமாடி கட்டடம் அதுவும் அடங்கும் அதாவது வாடகை பிடுங்கள் இல்லாமல் வாடகைக்கு விட்டவர்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாமல் நிம்மதியாக ஒரு இடத்தில் வாழ்வது என்று சொன்னால் அது சொந்த வீடு என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக சொந்த வீடு அமைவது என்பது பெரும் கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல பலருக்கு அது இருக்கிறது என்ன திசை வர வேண்டும் இவர்களுக்கு முயற்சி வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால் அது பலிதமாகும் எனவே சொந்த வீடு நமக்கு அமையாது சொந்த வீடு கட்ட முடியுமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு திசை நன்றாக இருந்து சொல்லப்பட்ட அமைப்புகளில் ஏதேனும் ஒன்று இருந்தால் போதும் அத்தனையும் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை இருந்து உங்களுக்கு முயற்சியும் இருந்தால் நீங்கள் ஒரு சொந்த வீட்டுக்கு அதிபதி அன்பர்களே சொந்த வீடு வேண்டும் என்று நகர்ப்புறங்களிலே வசிக்கும் பலருக்கு ஒரு கனவுதான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நல்ல திசை வந்து முயற்சியும் இருந்து இந்த அமைப்புகள் ஏதேனும் ஒன்று இருந்தால் கூட அவளுக்கு நிச்சயம் சொந்த வீடு வாய்க்கும் இந்த நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் பண வருவாய் நன்றாக இருக்கிறது அதாவது பல நேரங்களில் நாம் செய்யும் நல்ல வேலைக்கு வேறு ஒருவர் பலன் பெற்றுக்கொள்வார் தான் செய்த நல்ல வேலைக்கு தானே பலன் அடைவது ஒரு பாக்கியம் தான் நல்ல பாக்கியம்தான் அந்த நல்ல பாக்கியம் இன்று உங்களுக்கு சித்தியாகும் ரிஷபராசி அன்பர்களே தவறாக நீங்கள் போட்ட ஒரு கணிப்பால் வீண் அலைச்சல் வீண் விரயம் இருக்கிறது கவனம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நீங்கள் அடைய இருக்கும் லாபத்தை கருத்தில் கொண்டு அதற்கு எப்படி பேச வேண்டும் என்பதை நீங்களே ஒரு முறை சரிபார்த்து கொண்டு அதைப்படி பேசி வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளில் உங்கள் வேளையில் நீங்களே எதிர்பாராத லாபமும் மதிப்பும் உண்டு இந்த நாள் அதிர்ஷ்டம் நிரம்பிய நாள் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் விமர்சனங்கள் சற்று அதிகமாக வரும் அந்த விமர்சனங்களால் நீங்கள் சற்று காயப்படுவதும் நடக்கும் காயப்பட்டாலும் உணர்ச்சிகளை காட்டக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது ஏனென்றால் தன்னிலை மறக்கும் அளவுக்கு சில விமர்சனங்கள் உங்களை காயப்படுத்துவதற்கு இன்று வழி உண்டு ராசி அன்பர்களே இவர் நல்லதை நினைத்தார் நல்லதை செய்தார் நல்லதை பெற்றார் என்று உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்களது ஒரு புது முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது மாபெரும் வெற்றி பெற்றதற்கு ஒரே ஒரு அடையாளம் உங்களை விட்டு ஒதுங்கி சென்றவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து ஒட்டிக்கொள்வார்கள் இன்று விருச்சகராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக நிறைவேற வெற்றி பெற தகுந்த உபாயங்களை செய்வீர்கள் இதில் முக்கியமான ஒன்று எதிர்ப்புகளை நீங்கள் கையாளும் விதம் எதிர்ப்பாளர்களே பிரமிப்பு அடைகின்ற வகையில் உங்களது செயல்பாடு இருக்கும் மொத்தத்தில் ஒரு நல்ல காரியத்தை உங்கள் திறமையால் நீங்கள் நடத்துவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே ஆசிரியர் சொல்லித்தராத பாடத்தை அனுபவம் சொல்லி கொடுக்கும் என்பார்கள் கிட்டத்தட்ட அதே கதை தான் இன்று உங்களுக்கு என்றோ நீங்கள் பெற்ற ஒரு அனுபவம் இன்றைய தினம் ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் மகர ராசி அன்பர்களே மிகவும் நல்ல பெயரை எடுப்பீர்கள் நிலை குலைந்து போன ஒருவருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ அவர்கள் மீண்டும் உயருகின்ற அளவுக்கு ஒரு நல்ல செயலைச் செய்வீர்கள் சொல்லப்போனால் மகா புண்ணிய காரியம் ஒன்றை இன்று செய்வீர்கள் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கின்ற திறமையால் செய்த சாதனை என்ன என்று கேட்டால் துன்பத்தை அகற்றினேன் அது உண்மை நடக்கும் எப்படி முயற்சிப்பது ஒரு காரியம் வெற்றி பெற எப்படி முயற்சிப்பது என்ற அந்த வித்தையை அறிந்தேன் இதுவும் உண்மை இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மீன ராசி அன்பர்களே பக்குவமாக பேச வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டு ராசிகளில் உங்களை விட்டால் வேறு எந்த ராசியும் கிடையாது அவ்வளவு பக்குவமாக பேசுவீர்கள் பூவிலிருந்து வண்டு தேன் எடுக்கும் பொழுது எப்படி பூவை கஷ்டப்படுத்தாது எடுக்கிறதோ அதை போன்று எடுக்க தெரிந்த நீங்கள் அதே விதமாக இன்று பேசி உங்களுக்கு வேண்டிய ஒரு காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் இந்த நாள் காரிய சாதனை நடக்கும் நாள்